ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் முகாம் தான் நடத்துவோம். அதில் வந்து நம்ம முக்கியமான சப்ஜெக்டை மட்டும்தான் நாம் கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம நாலு நாள் அஞ்சு நாள்லாம் வைக்கிறதுனால நிறைய சப்ஜெக்டை கவர் பண்ணுறோம். இப்போ தியானங்கிறது வந்து நம்ம எல்லாருமே பயிற்சி பண்ணி வந்தவங்க தான் நிறையா அங்கே வர்றாங்க, அதனால் நாமளும் தியானத்தை பற்றி கிளாஸ் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தியானங்கிறது ரொம்ப ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம கொடுக்குறதும் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம அது ஒரு முக்கியமான ரோல் தியானங்கிறது. அதுவும் நமக்கு தெரிய வேண்டிய ஒன்றும் இல்லை, தியானமும் ஒன்று. அதனால் நாங்கள் என்ன மாதிரி தியானக்களை பயிற்சி பண்ணணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்களும் கூட அதை பயன்படுத்திக்கலாம், அல்லது சிலவங்களுக்கு வேறு யாருக்காவது உதவியாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் பயிற்சி பண்ணி பார்த்து நீங்கள் அதை இது பண்ணணும். இப்போ இது முறையாக சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நாங்கள் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் செய்ய முடியுதா, அது அந்த ரிசல்ட் கிடைக்குதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். அது அந்த மாதிரிலாம் டைம் கிடையாது இதில், அது நீங்களாக உங்களுக்கு நீங்களே நீங்கள் செக்கப் பண்ணிக்க வேண்டியது தான், அதில் உள்ள ரிசல்ட் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனால் இருந்தாலும் ஒரு தேரி மாதிரி நம்ம அதை சொல்கிறோம், நீங்கள் அதை மனசில் பதிய வச்சுக்கிடுங்க. நம்ம நூல் வந்து தியானம்னுட்டு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த நூலில் இருக்குது. அதை நீங்கள் விருப்பப்பட்டவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ நம்ம தியானம்னு சொல்லும் பொழுது அதில் மூணு விதமான தியானம் நம்ம சொல்கிறோம். அதில் முதல் தியானம் வந்து சர்வரூப தியானம்னுட்டு பேர். சர்வரூபம்னு சொன்னாலே சர்வம்னா முழுமையான டோட்டல்ங்கிற மாதிரி வர்றது சர்வம். சர்வரூப தியானம்ங்கிற ஆஸ்பெக்ட்ங்கிறது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு அம்சம் அதில் இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து சர்வரூப தியானம்னுட்டு எடுத்துக்கிடணும். இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு வந்து இந்த உலகத்தில் என்னெல்லாமோ நிகழுது, அதெல்லாம் நம்ம கிரகிக்கிறோம். எப்படி கிரகிக்கிறோம்னு சொன்னால் அஞ்சு புலன்கள் இருக்குது. கண்கள் வழியாக கிரகிக்கிறோம், காது வழியாக கிரகிக்கிறோம், உடல் மூலமாக கிரகிக்கிறோம், மனதின் மூலமாக கிரகிக்கிறோம். இப்படி எல்லா விதமான இதுகளும் கிரகிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு மரத்தை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் அதை பார்த்து அந்த மரத்தில் என்ன இருக்குது, இது என்ன மரம்னுட்டு சொல்லி நீங்கள் அதை கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போ கண்ணுடைய ரோல் வந்து பிரதானமாக இருக்குது. அப்போ உங்கள் காது என்ன பண்ணும், அதுவும் எதையோ கவனிச்சிட்டு தான் இருக்குது, ஆனால் அது பிரதானமாக தெரியாது. எது பிரதானமாக தெரியுதுன்னா நீங்கள் எதை உற்று கவனிக்கிறீங்களோ அதுதான் பிரதானமாக தெரியும். இப்போ அதே நேரத்தில் ஒவ்வொரு புலன்களுமே அட்டே டைம் வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு புலனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறனால மற்ற புலன்கள்லாம் அதனுடைய வேலையை நிப்பாட்டுறதில்லை, எல்லா புலன்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் உங்கள் கவனம் மட்டும் ஏதாவது ஒரு புலனில் குவிஞ்சி இருக்கிறதுனால அது மட்டும் பிரதானமாக தெரியுது, மற்ற இதுகள்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. இப்போ சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம அஞ்சு புலன்களுடைய கான்ட்ரிபியூஷனுமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து இன்னும் நான் அஞ்சு புலனுக்கும் 20%னு வச்சுக்கிடுவோமே, ஒரு டோட்டலாக இருந்துச்சு சொன்னால் 20%ல அது வேலை செய்யணும். அது சப்போஸ் இப்போ நீங்கள் மரத்தை மட்டும் உற்று கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி அதிலேயே ஆராய்ச்சி பண்ணி அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அந்த அதிலே வந்து கவனம் வந்து கிட்டத்தட்ட 75% அதுக்கே போயிடுது. மீதி இருக்கிற 25%ஐ தான் மற்ற புலன்கள் வந்து எடுத்துக்கிடுது. மற்றதும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்குது, ஏதாவது ஒன்று நடக்குதானோ தெரியத்தான் செய்யுது, பட் இருந்தாலும் நமக்கு கவனம் வந்து அங்கே போகிறதில்ல. அப்போ எல்லாமே வந்து சப்போஸ் வந்து எல்லாமே ஈக்குவலாக கவனிக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க, எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகலை, எல்லாமே ஈக்குவலாக நம்ம கவனிக்கிறோம் சொல்லி சொன்னால் அந்த கவனம் எப்படி இருக்கும், அதுதான் வந்து சர்வரூப தியானம்னு சொல்லி பேர். நீங்கள் எல்லாத்தையும் வட்டிய டைம் எல்லாத்தையும் டோட்டலாக கவனிக்கிறது சொல்லி சொன்னால் அது சர்வரூப தியானம். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு 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 தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. அந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. ஒரு மரத்தில் வந்து ஒரு ஏதோ காய் காய்ச்சிருக்குது.
இப்போ நீங்கள் அந்த காயை மட்டும் பர்டிகுலராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த காய் மட்டும் பிரதானமாக அது என்ன காய் எப்படி எவ்வளவு கண்டிஷனில் காய்ச்சிருக்குதுங்கிற ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் அந்த என்டையர் தோட்டத்தையே கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல மட்டுமே ஃபோக்கஸ் ஆகாமல் என்டையர் தோட்டத்தையும் மொத்தமாக கவனிக்க முடியும். அப்படி மொத்தமாக கவனிக்கிறதுங்கிறது வந்து உங்களுடைய கண் புலன் கண் பார்வையை வந்து டோட்டல் ஆக்கிடுறீங்க. ஒரு பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு டோட்டல் ஆஸ்பெக்டாக கொண்டு வந்துடுறீங்க. அப்படி டோட்டல் ஆஸ்பெக்டாக நம்முடைய புலன்கள் செயல்படும் பொழுது அதுதான் வந்து இந்த சர்வரூப தியானம்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி இப்போ நிறைய நீங்கள் பஜாரில் போகிறீங்க, நிறைய ஒரே கூட்டமாக இருக்குது, தூரத்துலேருந்து உங்கள் நண்பர் வந்து உங்கள் பேரை சொல்லி உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் அந்த சத்தத்துக்கு மத்தியில் உங்கள் நண்பருடைய குரல் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னதோ சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் கவனித்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் உற்று கவனிக்கிறீங்க. அப்போ அவர் சொல்கிறது உங்களுக்கு விளங்குது. சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் யார் சவுண்டையுமே நீங்கள் கேட்காம அந்த என்டையர் சவுண்டு என்னெல்லாமோ நிறைய கசமுசானி ஒரே சவுண்டாக இருக்குது மொத்தமாக டோட்டலாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவும் விளங்காது, ஆனால் ஒரு சப்தம் மட்டும் கேட்கும், எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி ஒரு சப்தம் மட்டும் கேட்கும். இப்படி டோட்டலாக கிரகிக்கிறதுக்கு பேர் சர்வரூப தியானம்னு சொல்கிறது. ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது அது கான்சன்ட்ரேஷன். இது வந்து கான்சன்ட்ரேஷன்லேருந்து விலகி டோட்டலாக வந்து ஒரு ஆப்சர்வேஷன் அது அப்சர்வேஷனுங்கிற மாதிரி ஒரு டோட்டல் அப்சார்ப்ஷனுங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் டோட்டலாக கவனிக்கிறதுங்கிறது வந்து இந்த சர்வரூப தியானத்தில் சேர்ந்தோம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு புலன்களையுமே தனித்தனியாக நீங்கள் இது பண்ணாலும் சரி, டோட்டலாக நீங்கள் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் மொத்தமாக அதனுடைய செயல்பாடாக நீங்கள் விட்டுட்டாலும் சரி, அப்போ அந்த செயல்பாடு வந்து எங்கேயுமே ஃபோக்கஸிங் ஆகக்கூடாது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம டார்ச் லைட்டு பார்த்துருப்போம். அந்த டார்ச் லைட்டில் வந்து நீங்கள் டார்ச் அடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். இப்போ இந்த காலத்தில் பல விதமான டார்ச் லைட் இருக்குது, அந்த காலத்தில் ஒரே மாடல் டார்ச் லைட்டு தான் இருக்கும். அதனால் அந்த நூல்லையுமே அந்த உதாரணத்தை தான் எழுதியிருப்பேன். அந்த டார்ச் லைட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த மேல் மூடி அந்த மேல் இந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை அப்படியே திருகி கலத்தி எடுத்துடலாம். திருகி கலத்தி எடுத்தோன்னா உள்ளே சின்ன ஒரு பல்பு மட்டும் வெளிச்சமாக தெரியும். இப்போ நம்ம சாதாரண பல்பெல்லாம் இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு பல்பு இருக்குது, இந்த பல்பெல்லாம் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு பல்பு இருக்கும். அந்த பல்புக்கு மேலே ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டு இருந்துன்னு சொன்னால் எங்கேயாவது இடத்துல ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கும். அப்போ அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் அப்புறப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் ஃபோக்கஸிங் இருக்காது. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த பல்பு மட்டும்தான் இருக்கும். பல்புனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் விரிஞ்சு போகிறோம், எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாது, எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக போகிறோம். இப்போ அதே மாதிரி என்னென்னு சொன்னால் நம்ம கவனம் மனதில் மூலமாக நம்ம கவனிக்கிற தன்மை வந்து இப்படி ஃபோக்கஸ் ஆகாமல் டோட்டல் ஆயிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சர்வரூப தியானம். இப்போ இந்த தியானத்தை வந்து நாம் எப்படி பழகிறதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ என்னுடைய லைஃப்பில் நான் இதை ஆரம்ப காலத்தில் இதான் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்னென்னு சொன்னால், இது உட்கார்ந்து பண்ணுறதோட ஒரு வாக்கிங்கோடைய சேர்த்து பண்ணுறது நல்லாயிருக்கும். நான் ஒரு நல்ல ஒரு நல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி நல்ல இடமா இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நடந்துக்கிட்டே இந்த தியானத்தில் நீங்கள் ஈடுபடலாம். இப்போ இதில் அடுத்தாப்பில் இன்னும் கவனிக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம சொல்லும் பொழுது என்னென்னு சொன்னால் எல்லா கவனத்தையும் அப்படியே விரித்து எல்லா இடத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணுறது, எல்லா இடத்துலையுமே விரித்து கொண்டு போகிறதுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த தியானத்தில் நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார ஆரம்பித்த பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் கவனத்தை எங்கெல்லாமோ விரித்து கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அது வேறு ஒரு மாற்றமாக மாறிவிடும். எப்படி மாறின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் கவனத்தை அப்படியே விரித்து பல இடத்துலையும் விரிக்கிறதுக்கு பதிலாக எல்லாம் சேர்ந்து அந்த கவனத்துக்குள்ளே ஒடுங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும். அப்போ வந்து நீங்களே டோட்டலாக கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே உங்களுக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் உங்கள் கவனத்தை விரித்து ஒவ்வொரு இடமாக ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகாமல் எல்லாத்தையும் டோட்டலாக விரிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே சேர்ந்து அந்த கவனத்துக்குள்ளே அடங்குற மாதிரி, நீங்களே வந்து அந்த டோட்டல் கவனத்தினுடைய டோட்டாலிட்டியாக அங்கே நீங்கள் இருக்கிற மாதிரியும் அந்த கவனத்துக்குள்ளே என்டையர் வேர்ல்டே உங்களுக்குள்ளே அடங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுரும். இப்போ இந்த ஃபீலிங்கோடு நீங்கள் வந்து கொஞ்சம் நடந்து அப்படியே ஒரு வேகமான நடக்காத அப்படி ஒரு மென்மையான வாக்கிங்கோடு இந்த தியானத்தோடு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
இப்போ இதே மாதிரி நாங்கள் ஒரு தடவை, அப்போது நான் கிராமத்தில் இருக்கிற நேரம் அது, அங்கே கிராமத்தில் என்னென்னு சொன்னால் இப்போ கூட அந்த ரோடுகளெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அந்த டைமில் வந்து எப்போவோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ்ஸோ ஏதாவது ஒன்று வரும், மற்றபடி அந்த ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் அந்த ரோட்டு வழியே அப்படியே அந்த தியானத்தில் போயிட்டுருந்தேன். இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே ஒன்றா தான் தெரியுது, எதுவுமே வேறு இல்லைன்னு தெரியாதபடி டோட்டல் வேர்ல்டே ஒன்றாயின மாதிரி, நான் வேறு உலகம் வேறு இல்லைங்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது. அப்போ ஏத்தாப்பில் பஸ் வருது. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், பஸ்ஸுக்கு நாம் விலகணுமா அல்லது நமக்கு பஸ்ஸு விலகுமாங்கிற கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லாமே ஒன்றா இருக்குங்க, ஒன்றும் வித்தியாசமே தெரில. ஒரு பயமெல்லாம் ஒன்றும் வரல, பயமே எதுவுமே வரல, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இப்போ நான் வந்து பஸ்ஸுக்கு விலகணுமா பஸ் எனக்காக விலகுமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டுது. அப்போ தான் பிறகு சரி, இது தியானத்தினுடைய விளைவு இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி பிறகு ஒரு ஓரமாக ஒதுங்கி தியானத்துக்கு நேரம் கலைச்சிட்டு பிறகு அதுக்கு பிறகு சகஜமாக பிறகு ஒரு நார்மலுக்கு வந்து அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். இப்போ இது வந்து நம்ம நடக்கிறதுக்கு ஒன்றும் இடைஞ்சல் பண்ணாது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கிங்கில் போகிறாரு தான். ஆனால் இது வந்து நம்ம உட்கார்ந்து பண்ணுறாருந்தான்னு சொன்னால், இந்த வாக்கிங்கில் பண்ணுற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக அது இருந்ததில்லை எனக்கு. நான் கூட உட்காந்து பண்ணி பார்த்துருக்குறேன், வாக்கிங்லேயும் பண்ணி பார்த்துருக்குறேன், வாக்கிங்லாம் நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் கிராமத்தை பொறுத்த அளவில் இந்த கிராமத்துக்கு வெளியே நல்லா அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபாரஸ்ட், இந்த டெசர்ட் மாதிரி, ஆனால் மரங்களும் இருக்கும், ஒரு டெசர்ட் மாடலில் அது தேரின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த இடத்துல எங்கள் ஊருக்கு ஒரு வெளிப்பக்கமாக அந்த தேரி நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம பாட்டுக்கு மைல் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் பாட்டுக்கு விரிஞ்சு கிடக்கும், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அங்கே ஒன்றும் எந்த டிராஃபிக் எதுவுமே இருக்காது, அது நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். இப்போ அங்கெல்லாம் இந்த மாதிரி தியானங்கள் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடற்கரை எங்கேயாவது யாருக்காவது அமைஞ்சது, அல்லது இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் குறைவோ, அல்லது மாதிரி டிராஃபிக் இல்லாத இடமா இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். பிறகு இதில் நீங்கள் நல்லா பழகின பிறகு என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சகஜமாக நீங்கள் எல்லா வேலைகள் பண்ணும் பொழுதுமே இந்த தியானமும் நமக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். அது வச்சுக்கிட்டே நீங்கள் எங்கேயா கான்சன்ட்ரேஷன் கூட பண்ணலாம், தேவைப்படும்போது கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா அந்த கான்சன்ட்ரேஷன் விலக்கிக்கிட்டு நீங்கள் இந்த டோட்டாலிட்டி ஆகிடலாம். அப்படி ரெண்டையுமே சேர்த்து பண்ணக்கூடிய அளவில் உங்களுக்கு ஒரு எபிலிட்டி டெவலப் ஆகிரும். அப்போ நீங்கள் சகஜமாக எப்போவுமே கூட இந்த தியானத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தியானத்தில் இருந்துக்கிட்டே செய்ய வேண்டிய செயல்களையும் செஞ்சுக்கலாம். செய்ய வேண்டிய செயல்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவை, அப்போ அந்த நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆகும். பிறகு அது தேவையில்லைன்னு அந்த கான்சன்ட்ரேஷன்லேருந்து விலகி அந்த டோட்டாலிட்டிக்கு வந்துவிடும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரே நாள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும், அது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த சர்வரூப தியானம்னா என்னங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். மற்றது இதை பற்றிய நுட்பங்களெல்லாம் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பார்த்து தான் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு அடுத்தாப்பில் இன்னொரு தியானம், அது வந்து கான்சன்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது. அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். சவுண்டு ஏர் வருதா பண்ணலை? அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எதை வச்சுக்கிடணும்னு சொன்னால், இந்த நான்ங்கிற உணர்வை நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்டாக வச்சுக்கிடணும். இதுக்கு நாங்கள் என்ன பேர் கொடுத்துருக்குறோம்னு சொன்னால், நிர்விகர்ப தியானம்னு சொல்லி பேர் வச்சுருக்குறோம். இப்போ தான் நிர்விகர்ப்ப சமாதினிட்டு ஒன்று சொல்லுவாங்க, இது சமாதி கிடையாது, இது தியானத்துலேயும் நிர்விகர்ப்ப தியானம். இந்த நான்கிறத வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாருக்குமே வந்து நான்கிறது ஒரு இடம் நமக்கு தெரியும், நான் நிட்டு சொல்லி ஒரு இடம் நமக்கு இருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களை வந்து உதாரணமாக இப்போ நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம், இருட்டாக இருக்குது, இருட்டுக்குள்ளே நமக்கு எந்த பொருளுமே தெரியாது. ஆனால் நாம் இருக்கிறது, நாம் எங்கே இருக்கோம்னு சொல்லி சொன்னால் நான் நிட்டு ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் சொல்லி நம்முடைய மனோ இயக்கமோ அல்லது சிந்தனை வேறு உடலினுடைய இருதயத்தினுடைய இயக்கமோ ஏதோ ஒன்று, நம்முடைய ஒரு கான்சியஸ் பார்ட் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி நமக்குள்ளே நான்னுட்டு ஒரு பகுதி இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த நான்கிற பகுதியை வந்து நாம் இது தான் நான்னுட்டு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதை ரொம்ப தேடிட்டு அலையக்கூடாது. இப்போ உதாரணமாக நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வர்றாரு, என்ன நல்லா இருக்கீங்களா நீட்டு சொல்லி உங்களை பார்த்து கேட்குறாரு.
அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் பார்த்து அறிமுகமே இல்லை. அப்போ அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு. அப்போ நமக்கு பின்னால் யாரோ வந்துட்டு இருக்கார் போல, அவரை பார்த்து தான் அவர் கேட்குறாரு போல, அது நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி நமக்கு தோணுது போலன்னு நினச்சி நம்ம பின்னால் எட்டி பார்த்தா பின்னால் ஒருத்தரையும் காணும். அப்போ அவர் நம்மளை தான் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரும். இப்போ இதே மாதிரி என்னென்னு சொன்னால், இந்த நான்கிறது வந்து ஏதோ நமக்குள்ள ஒரு டீப்பாக எங்கேயோ ஒரு பகுதியில் இருக்குது, அதுதான் நான்னுட்டு சொல்லி இந்த நான் எங்கே இருக்குன்னு தேடிட்டு அலையக்கூடாது. ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நான்னுட்டு சொல்லி நமக்குள்ளே எது தெரியுதோ அதையே நம்ம தேடக்கூடிய நான், நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நான்னுட்டு எடுத்துக்கணும். இந்த நானை தேடுறதுல நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கு சூப்பர்ஃபிஷியலாக ரொம்ப ஈஸியாக தெரியக்கூடிய நான்கிற ஒரு பகுதியை நான்னுட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நான்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் இப்போ நம்முடைய அணுகுமுறையில் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ ரமணரும் இதே தியானம் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நிறையா பேர் ரமணர் தியானம் நான் யாருன்னு கேட்க சொல்கிறாரு, ஆனால் பண்ணால் ஒரே தூக்கம்தான் வருதுன்னுட்டு சொல்லி நிறையா பேர் அனுபவங்களை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தியானத்தில் வந்து தூக்கம்லாம் வராது. தூக்கம் வர்றவங்களுக்கு கூட இந்த தியானத்தை பண்ணால் தூக்கம் போயிடும். என்ன சொல்லுங்கன்னா, இது வந்து அந்த நான்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தது. இப்போ நான்கிறது வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒன்றுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வராது. இப்போ உதாரணமாக நாம் இங்கே உட்காந்துடுறோம், உட்காந்துட்டு இருக்கோம், வெளிச்சம்லாம் இருக்குது. திடீர்னு சொல்லி இங்கே ஏதோ ஒரு துவாரம் இருக்குன்னு வச்சுடுங்களேன், இந்த துவாரத்துலேயே ஒரு பாம்பு கீழே குதிச்சிருது. நாம் யாருமே டீல் பண்ணலை, அது ஒன்றுமே பண்ணலை, அது 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 பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு, வெளியே நோக்கி தான் போகுது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாருடைய கவனம் அதில் தான் இருக்கும். அது ஒழுங்காக வெளியே போகுதா, இங்கே எங்கேயாவது நின்றுருதாங்கிறது. ஏன்னா அது வந்து ஒரு ஆபத்தான பொருள். அது அப்போ நமக்கு வந்து அது வந்து நம்மளை விட்டு போயிட்டால் பரவாயில்லன்னிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து வேறு எங்கேயோ நம்ம கவனத்தை செலுத்துறதில்ல, கவனம் முழுக்க முழுக்க நம்ம அதில் தான் இருக்கும். இப்போ உதாரணமாக